ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் நீதிமொழி புத்தகத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்திலே 16வது வசனம் இப்படியாக கூறப்படுகிறது. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். இந்த வார்த்தை கூறப்படுகிறது போல ஒரு சில நபர்கள் உங்களிடத்தில் கூறலாம், தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள் அதிக பொருள் ஈட்டுகிறார்கள், ஆனால் நான் பயபக்தியோடு கூட நான் தேவனை நமஸ்கரிக்கிறேன், நான் பயபக்தியோடு கூட நான் தேவனிடத்தில் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் நான் கொஞ்ச பொருளை நான் சம்பாதிக்கிறேன், நான் கொஞ்ச பொருளை நான் ஈட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளை உத்தமம் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இன்றைய நாளில் நீங்கள் அவ்வகையான சிந்தனைகளோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைய நாள் நாங்கள் அதற்காக மனம் வருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாங்கள் மீண்டுமாக நாங்கள் பயபக்தியோடு தேவனிடத்தில் நாங்கள் ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.